அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்துவ பெருமக்களோடு இணைந்தும் இசைந்தும் தூணாக துணையாக எப்போதும் அரணாக இருந்திருக்கிறது. சிறுபான்மையினுடைய நலன் கருதி சிறுபான்மையினுடைய ஆணையத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமைத்தது. அவற்றோடு மாத்திரமில்லாமல் கிறிஸ்துவர்களுடைய புனித பயணமாக கருதப்படுகிற புனித யாத்திரையாக இருக்கிற ஜெருசலம், அந்த ஜெருசலத்திற்கு தமிழக அரசின் சார்பாக சென்று வருவதற்கான முதன் முதலில் ஆணையை வழங்கியது. அதற்கு 28,000 ரூபாய் நிதியை ஒதுக்கப்பட்டது. பின்னர் 38,000 உயர்த்தி தந்ததும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான். இவற்றோடு மாத்திரமல்ல, ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவற்றோடு மாத்திரமல்லாமல் 5 கோடி ரூபாய் நிதியை கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு புனரமைப்பதற்காக, புனர்த்தானம் செய்வதற்காக, புதுப்பிப்பதற்காக நிதியை வழங்கியதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம்தான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதும் கிறிஸ்துவ பெருமக்களுடைய அரணாகவும் அவர்களுக்கு தூணாகவும் அவர்களுக்கு துணையாகவும் எப்போதும் வித்தாகவும் அவர்களுக்கு விதையாகவும் அவர்களுக்கு உரமாகவும் இருக்கக்கூடிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் இந்த இடத்திலே பெருமிதத்தோடும் பெருமையோடும் குறிப்பிட விரும்புகிறேன்.